குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இலக்கணத்தில் நால் வகை சொற்கள் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நால் வகை சொற்கள் அப்படின்னா என்ன? அதாவது ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தந்துச்சு அப்படின்னா அதுதான் சொல். இந்த சொல்லை பார்த்தீங்க அப்படின்னா நால் வகை சொல்லாக பிரிச்சிருக்காங்க. சரியா? இப்போ இந்த சொல்லுக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னா, மொழி, பதம், கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பதம் அப்படின்னா இப்போ பகுபதம், பகாபதம் அப்படின்னு சொல்லல. இப்போ பதம் அப்படின்னா சொல், கிளவி அப்படின்னா சொல், மொழி அப்படின்னா சொல். சரியா? அதை ஒரு சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்களோட தொடர்ந்து சேர்ந்து நின்றோ பொருள் தந்துச்சு அப்படின்னா அதுதான் சொல் அப்படின்னு எனப்படும். இந்த சொல் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் அப்படின்னா ஒரு பொருளோட பெயரை, அதாவது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது வந்து ஒரு பெயரை குறிக்கிறதா இருக்கணும். இப்போ பென், பென்சில் அப்படின்னா அது பெயர் சொல். சரியா? இப்போ பாருங்கள், கேசவன், பூமி, பசு, சோலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள், அது வந்து உயிர் இருக்கிற பொருளாகவும் இருக்கலாம், உயிர் இல்லாத பொருளாகவும் இருக்கலாம். சரியா? அப்படி ஏதாவது ஒரு பொருளோட பெயரை சொன்னால் அது பெயர் சொல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன சொல்லலாம், தக்காளி சொல்லலாம். தக்காளி என்ன? அது ஒரு பெயர் சொல். சரியா? இப்போ பேகுன்னு சொல்லணும், பேகு ஒரு பெயர் சொல். பை, கைப்பை அப்படின்னு சொல்லணும், அது பெயர் சொல். சரியா? சீப்பு பெயர் சொல். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அடுத்தது பாருங்கள், வினை சொல் அப்படின்னா ஒரு தொழில் அல்லது செயல் நிகழ்வதை குறிப்பது. அதாவது ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல். வினை அப்படின்னா செயல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஏதாவது ஒரு செயலை, அது ஒரு நபர் செய்கிறதா இருக்கட்டும் அல்லது வேற ஒரு எந்த ஒரு உயிரினம் செய்கிறதாகவும் இருக்கட்டும், அப்படி ஒரு செயலை குறிக்கக்கூடிய, ஒரு செயல் செய்யக்கூடிய நிகழ்வை குறிக்கக்கூடியது தான் வினை சொல். இப்போ குதிரை ஓடியது, இதில் பார்த்தீங்க அப்படின்னா குதிரை அப்படின்றது பெயர் சொல். அது ஓடுச்சு அப்படின்னு அந்த ஒரு செயல், அது ஓடுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வினை சொல். இப்போ மாணவன் எழுதினான் அல்லது எழுதுகிறான், ஏதோ மாணவன் அப்படின்னா அது பெயர் சொல். இப்போ எழுதுகிறான் அப்படின்றத அவன் ஒரு செயலை செய்கிறான். ஸோ அப்போ ஒரு செயலை செய்கிறான், ஒரு செயலை யாரோ ஒருத்தவங்க செய்கிறாங்க, அது என்ன செய்யலாம் வேணால் அழுகிறான், சிரிக்கிறான், பேசுகிறான், படிக்கிறான், நடக்கிறான், ஓடுறான், தூங்குறான், ஏதோ ஒரு செயல், அந்த செயல் நிகழ்வதை குறிக்கிறது தான் வந்து வினை சொல். சரியா? அடுத்து பாருங்கள், இடைச்சொல். இப்போ பெயரையும் வினையையும் இடமாக கொண்டு வரும் சொல் இடைச்சொல். பெயரையும் வினையையும் இடமாக கொண்டு வரக்கூடிய சொல் தான் இடைச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது, போல, ஆனால், மண், இலை, காட்டில், வீண் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெயரையும் வினையையும் இடமாக கொண்டு. இப்போ இலை, இலை அப்படின்னா மரம்ன்றது ஒரு பெயர். சரியா? ஒரு பொருள், அது பெயர் சொல். இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய இதுதான் இலை. அப்போ அந்த இடையில், அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த இடையில் நிகழ்வக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இடை சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஒன்று பெயரை அடிப்படையாக கொண்டிருக்கணும், இல்லைன்னா வினையை இடமாக கொண்டு வரக்கூடிய சொல் தான் இடை சொல். அடுத்தது பாருங்கள், உரிச்சொல். உரிச்சொல் அப்படின்னா இப்போ பெயர் வினையோ அல்லது இடைச்சொற்களை போல தனித்து வந்து இது வந்து பொருள் தராது. ஒன்று பெயர் சொற்களோட அல்லது வினை சொற்களோட சேர்ந்து வந்து தான் அவற்றோட தன்மையை உணர்த்தக்கூடிய சொல் தான் வந்து உரிச்சொல். அது பெயர் கூடையாக இருக்கலாம், வினை கூடையாகவும் இருக்கலாம். சரியா? அப்படி இது வந்து என்ன பண்ணாது, இந்த உரிச்சொல், உரிச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலை, உரு, தவ, நனி, கூர், களி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது பின்னாடி பெரிய வகுப்பில் நீங்கள் தெளிவாக படிக்கலாம். ஜஸ்ட் இப்போ என்னன்னு மட்டும், உரிச்சொல் அப்படின்னா சாலை, உரு, தவ, நனி, கூர், களின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செயல் நடந்திருக்கும், அதை வந்து மிகுதியாக சொல்கிறது. இப்போ வாள்னு எடுத்துக்கலாம், வாள் அப்படின்னா என்ன, கூர்மையாக தான் இருக்கும். இப்போ கடிவாள் அப்படின்னா கூர்மையான வாள், வாழ்னாலே கூர்மையாக தான் இருக்கும். இப்போ கடிவாள்னு சொல்லியிருக்காங்க, அப்போ கூர்மையான அந்த பொருளோட தன்மையை உணர்த்தி, அதாவது அதோட வந்து அது இன்னும் கொஞ்சம் உணர்த்தி எக்ஸ்ட்ரா சொல்கிறது, அதை வந்து மேன்மைப்படுத்தி சொல்லக்கூடிய சொல் தான் உரிச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாம்மா? இப்போ உரிச்சொல் அப்படின்னா பெயர் சொல்லவோ வினை சொல்லவோ போல தனியாக வந்து பொருள் தராது,
இது என்ன பண்ணுவோம், பெயர் கூடயோ அல்லது வினை கூடயோ சேர்ந்து வந்து தான் அதோட தன்மையை உணர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ கீழே உங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. அறிவழகன், இது பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சொல். இப்போ கவிதை, படித்தேன், நடந்தேன், ஓடினேன். இப்போ படித்தேன் அப்படின்னா ஒரு வினை, ஒரு செயல். இப்போ வினை சொல். சால சிறந்தது, சால நான் தான் ஏற்கனவே சொன்னேன், சால உருத்தவ நனி கூர்களி அப்படின்னா அது உரிச்சொல். இப்போ சாலன் வந்திருக்கு, அது உரிச்சொல். படித்தால் வினைச்சொல். அடுத்தது பாருங்கள், பக்கையன் பத்தொன்பதுல குணா தன் நண்பனை சந்தித்தான். நண்பனை இப்போ இடைச்சொல், நண்பனை. நண்பன் அப்படின்னு வந்தால் அது வந்து என்னது பெயர் சொல்ல, ஒரு நண்பனை. இங்கே வந்து இடைச்சொல். மாலையில் சூரியன் மேகத்தினுள் மறைந்தது, மறைகிறது ஒரு செயல். ஸோ அது வினைச்சொல். குறளின் கருத்து தவ பெரிது. தவ அப்படின்னாலே பெருசு, தவ பெரியது இன்னும் பெரியது, பெரியதுக்கு பெரியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உரிச்சொல், போரில் வீரன் வாள் வீசினான். வாள் அப்படின்னா பெயர் சொல். சரியா? அடுத்தது மாணவி கட்டுரை போட்டியில் பரிசு பெற்றாள். பெற்றாள் அப்படின்றது பெறது ஒரு வினைச்சொல். தென்றல் காற்று இதமாக வீசியது, தென்றல் பெயர் சொல். அடுத்தது பொறுத்துக பாருங்க, பெயர் சொல் வேலன், பெயர் சொல் ஆ. அடுத்தது வினை சொல், வந்தான் அப்படின்றது ஒரு வினை சொல். இடைச்சொல் அப்படின்னா ஐந்தும் ஆறும். இப்போ ஐந்தும் ஆறும் உம் அப்படின்றது வந்து இடையில் வந்திருக்கு இடைச்சொல். உரிச்சொல் வீரன், மாவீரன், மிகப்பெரிய வீரன். அப்போ இது வந்து உரிச்சொல். அடுத்து பாருங்க, ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். விக்ரம் பாடல் பாடினார். இதில் பெயர் சொல்றது விக்ரம். ஒரு தொழிலை குறிப்பது வினைச்சொல். ஓடியது அப்படின்றது என்னது வினைச்சொல். இடைச்சொல் அப்படின்றது பெயர் வினையை இடமாக கொண்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தனித்து நின்று பொருள் உணர்த்தாத சொல் உரிச்சொல். உரிச்சொல் என்பது பெயர் வினையை சார்ந்தே வரும். கோபால் சால உரைத்தான். இப்போ சால இதில் பார்த்தீங்கன்னா சால அப்படின்னு வந்திருக்கு. சரியா? அப்போ அது வந்து உரிச்சொல். ஆடிக்காற்றில் மரங்கள் அடிவேரற்று வீழ்ந்தன. இதில் உரிச்சொல் வந்து அடிவேர், வேர்னாலே அடிப்பகுதியில் தான் இருக்கும், அடிவேர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது உரிச்சொல். கூர்மையான வாள், இதில் உரிச்சொல் பார்த்தீங்கன்னா கூர்மை. அடுத்த பக்கம் பக்க எண் 20. இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சொற்றொடர் என்னென்ன அப்படின்றத வகைப்பா. இப்போ முருகன் பார்த்தீங்கன்னா முருகன் மாமலையை பார்த்தான். முருகன் அப்படின்னா பெயர் சொல். இப்போ மாமலை, மலைனாலே உயரமாக இருக்கும். மாமலை அப்படின்னா பெரிய மலை அப்படின்னு அர்த்தம். அப்போ உரிச்சொல். பார்த்தான்றது ஒரு வினைச்சொல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். பார்த்திபனும் பாரதியும் இடைச்சொல். வந்திருக்கா? அடுத்து பள்ளியை, அதுவும் இடைச்சொல் தான். அடைந்தனர் அப்படின்றது வினைச்சொல். இப்போ கீழே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்துட்டு எல்லா சொற்களையும் கலந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து வகைப்படுத்த போகிறோம். பெயர் சொல் என்ன, வினைச்சொல் என்ன, இடைச்சொல் என்ன, உரிச்சொல் என்ன அப்படின்றத நம்ம வகைப்படுத்த போகிறோம். சரியா? இதை உங்களுக்கு நான் வந்து மிஸ் உங்களுக்கு ஃபோட்டோ காப்பீஸாக போட்டு வரேன். பெயர் சொல்ல என்னென்ன வரும், வினை சொல்ல என்னென்ன வரும். இப்போ வள்ளின்றது பெயர் சொல், ஆடுதல் அப்படின்றது ஒரு வினை. அடுத்து கிளை, இப்போ மரம் அப்படின்னா அதில் கிளைகள், அப்போ இடைச்சொல். உரிச்சொல் அப்படின்றதுல வந்து கடி அரண், அரண்னாலே ரொம்ப கடினம், உயரமாக தான் இருக்கும், ரொம்ப வலிமையாக இருக்கும். கடி அரண்னா மிக வலிமையான அப்படின்னு. சரிங்களா? இப்போ நீங்கள் இது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய புத்தகத்தில் இதை அப்படியே வந்து பார்த்து எழுதணும். சரியா? இதில் இருக்கக்கூடிய சொல் என்றால் என்ன, சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் யாவை, சரியா, சொல் எத்தனை வகைப்படும், இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.